முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் உனக்கென்று ஏதுமில்லை. வணக்கம், இது ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, அதாவது ப்ளஸ் டூக்கு அப்புறம் காமர்ஸ் குரூப் எடுத்தவங்க என்னென்ன மாதிரியான கோர்ஸ்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசிக் ஐடியா தான் இன்றைக்கி வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து இது வந்து டென்த்து படிச்சுட்டு இருக்கவங்க வந்து நான் கம்மியாக மார்க் வாங்கிட்டேன், நான் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் காமர்ஸ் குரூப் எடுத்தேன், என்னென்ன மாதிரியான கோர்ஸ்லாம் எடுக்கலாம், இல்லை எடுத்தால் நல்ல கோர்ஸ் சூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்காக இருக்கட்டும், இல்லைனா ப்ளஸ் டூவில் வந்து காமர்ஸ் குரூப் எடுத்து படிச்சுட்டு இருக்கவங்களாக இருக்கட்டும், அடுத்து என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணலாம், எது சூஸ் பண்ணால் உங்கள் கெரியர் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன ஐடியா தரது வீடியோ தான் இது. வந்து காமர்ஸ் படிச்சுட்டு இருக்க நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து காமர்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா, நீங்கள் ப்ளஸ் டூவில் காமர்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருந்தால் நீங்கள் ஆர்ட்ஸ் லைன்லேயும் வந்து நிறைய கோர்சஸ் வந்து சூஸ் பண்ணி போக முடியும், காமர்ஸ் லைன்லேயும் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் போக முடியும். இதில் வந்து பார்த்தோம்னா காமர்ஸ்லேயே ரெண்டு டைப்பாக இருக்குது, இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம். காமர்ஸ் வித் மேக்ஸோடு படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, காமர்ஸ் வித்தவுட் மேக்ஸில் வந்து படிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸாக வந்து பார்த்தோம்னா எல்லாருமே காமர்ஸ் குரூப் அப்படின்னாவே வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் பிகாம் சூஸ் பண்ணலாம். பிகாம் முடித்தவங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதாவது பிகாம் மட்டும் முடிச்சு போகும்போது உங்களுக்கு சேலரி ரொம்ப கம்மியாக இருக்கும், ஒரு 10,000, 9,000, 8,000 இந்த ரேஞ்சில் இருக்கும் தமிழ்நாடு பொறுத்தவரை சொல்கிறேன். இதுவே வந்து நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஒரு ஏதாவது ஹையர் எஜுகேஷன் படிக்கும்போது கண்டிப்பாக உங்களோட சேலரி வந்து நல்ல இன்க்ரிமெண்ட்டே இருக்கும், அதுவும் முக்கியமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது எந்த விதமான கேள்விக்குறியுமே இல்லை. ஸோ பிகாம்லேயே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து நிறைய கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் பிகாம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, பிகாமில் வந்து நிறைய கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் கோர்ஸோட நேம் மட்டும் சொல்கிறேன், ஏன்னா அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சொன்னால் உங்களுக்கு வீடியோ ரொம்ப பெருசாகிடும். இதை பற்றி தனித்தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து காமர்ஸ் வித் மேக்ஸோட படித்தவங்களுக்கான பிகாம் கோர்சஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிகாம் காமர்ஸ் எடுத்து படிக்கலாம் நீங்கள், பிகாம் அக்கௌண்டிங் அண்டு டாக்ஸேஷன் எடுத்து படிக்கலாம். இது வந்து பார்த்தா எதை பற்றி படிப்பீங்கன்னா, இந்தியனோட டேக்ஸ் சிஸ்டம், ஃபினான்சியல் அக்கௌண்டிங், அதோட வேல்யூ ஆடட் டேக்ஸ், இதை பற்றிலாம் இந்த கோர்சஸில் வந்து படிப்பீங்க. பிகாமில் ஸ்ட்ராட்டஜிஸ் கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். இதில் வந்து பார்த்தா டேட்டா அனாலிசிஸ், பிஸ்னஸ் ஸ்டாட்டிக்ஸ், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் இந்த கோர்ஸில் வந்து படிப்பீங்க. பிகாம் இன் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அண்டு இன்டர்நேஷ்னல் ஸ்டடீஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது, இது வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டடீஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் படிப்பீங்க. நெக்ஸ்ட் பிகாம் இன் அக்கௌண்டிங், ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எடுத்து படிக்கிற குரூப் காமர்ஸ் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் பேஸில், பிஸ்னஸ் ஸ்டடீஸ் பேஸில், எக்கனாமிக்ஸ் பேஸில் இருக்கும். ஸோ அதனால அது ரிலேட்டடாக நீங்கள் பிகாம் இன் அக்கௌண்டிங் எடுத்து படிக்கலாம். அக்கௌண்டிங் எடுத்து படிக்கிறவங்களும் பார்த்து பார்த்தா எக்ஸ்ட்ரா இந்த டேலி இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்லாம் படிக்கும்போது நீங்கள் வந்து பார்த்தோம்னா ஏதாவது வந்து ஒரு கம்ப்யூட்டர் செக்ஷனில் இந்த மாதிரி இடத்துல நல்ல வந்து ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் பிகாம் அப்ளைட் எக்கனாமிக்ஸ் எடுத்து படிக்கலாம். பிகாம் பேங்கிங் ஃபினான்ஸ், பேங்கிங் ஃபினான்ஸ்லாம் முடிச்சா நீங்கள் ஆடிட் லைனில், அனாலிஸ்ட் லைனில், ஈக்குவிட்டி மேனேஜர், ஸ்டாக் ப்ரோக்கர், ஆடிட்டருக்கெலாம் அசிஸ்டன்ட், இந்த மாதிரியான போஸ்டிங்கெலாம் நீங்கள், அதாவது இந்த மாதிரியான ஜாப்ஸ்க்கெலாம் நீங்கள் போகலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா காமர்ஸ் வித்தவுட் மேக்ஸ், இப்போ நீங்கள் மேக்ஸ் இல்லாமல் நீங்கள் எடுத்து படிக்கிறீங்கன்னா நீங்கள் பிகாம் ஜென்ரல் குரூப் எடுத்து படிக்கலாம். இதுக்கும் எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது. இது முடித்தோடனே நீங்கள் வந்து கவர்மெண்ட் செக்டர் லைன்ஸ் போகலாம், இல்லைனா வந்து பார்த்தோம்னா ப்ரைவேட்டில் வந்து நிறைய இன்ஸ்டியூட்ஸ் வந்து பிகாம் முடித்தவங்கள வந்து வேலைக்கு எடுக்கிறாங்க, அந்த மாதிரியான வேலைக்கு போகலாம். இதுவே வந்து பிகாம் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்குது, பிகாம் மார்க்கெட்டிங், பிகாம் டூரிசம் அண்ட் ட்ராவல் மேனேஜ்மெண்ட். இப்போ வந்து இந்த டூரிசம்லாம் ரொம்ப ஹையில் இருக்க ஒரு ஃபீல்டே வந்து சொல்லலாம், எல்லாருமே வந்து டூரிஸ்ட் போக ரொம்ப இது பண்ணுறாங்க. இதுவும் பார்த்தோம்னா இன்டர்நேஷ்னல் டூரிசம்லாம் ரொம்ப அதிகமாகிட்டே வருது. ஸோ இந்த மாதிரி டூரிசம் மேனேஜ்மெண்ட்லாம் எடுக்கும்போது ஒரு டூரிசம் கம்பெனியை நீங்கள் ஓனாக கூட ரன் பண்ணலாம், உங்களுக்கு ஃபினான்ஸ்லாம் நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா, இல்லைன்னா ஒரு கம்பெனியில் போய் டூரிசம் கம்பெனியில் வேலை பார்க்கலாம், இல்லை உங்களுக்கு நிறைய லாங்குவேஜ் தெரியும்னா டூரிசம் கைடு இந்த மாதிரி கூட நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன வச்சுக்கலாம்னு பார்த்தோம்னா, மோஸ்ட்லி பிகாம் முடித்தவங்க, அதாவது வந்து காமர்ஸ் குரூப் முடித்தவங்க வந்து பார்த்தா லாயர் டிகிரி எடுத்து படிக்கிறாங்க. இது வந்து பார்த்தோம்னா 5 இயர்ஸ், 3 இயர்ஸ்னு ரெண்டு ஆப்ஷனில் இருக்குது. நீங்கள் இப்போ ப்ளஸ் டூ முடித்தோடனே போனீங்கன்னா 5 இயர்ஸ் குரூப், அதாவது இது இன்டகிரேட்டட் ஸ்டடி மாதிரி, ஒன்று பிஏ எல்எல்பி, பிகாம் எல்எல்பி, இது மாதிரி வந்து நிறைய வரும், பிபிஏ எல்எல்பி இந்த மாதிரி வரும். இல்லை நீங்கள் ஏதாவது ஏற்கனவே ஒரு டிகிரி முடிச்சிட்டிங்க, பிகாமோ பிபிஏவோ இல்லை பிஏவோ முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் 3 இயர்ஸில் வந்து எல்எல்பி கோர்ஸ் வந்து பண்ணலாம். பட் நான் ஒன்று மட்டும் முன்னாடியே சொல்லிடுறேன், நீங்கள் வந்து இந்த லாயர் குரூப் எடுக்கிறப்ப நீங்கள் டிஸ்டன்ஸ் மோட்லேயோ இந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அது வேல்யூ இருக்காது கோர்ஸ். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஒரு கைடு மாதிரி இருக்கலாம், பட் நீங்கள் வந்து கோர்ட்டில் போய் வாதாடுறது அந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்ய முடியாது. நீங்கள் ஃபுல் டைம் கோர்ஸ் படித்தா மட்டும்தான் உங்களால் வந்து ஒரு லாயராக ப்ராப்பராக ஆக முடியும், சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான பிபிஏ எல்எல்பி இதெல்லாம் எழுதி நீங்கள் இந்த எல்எல்பி கோர்ஸ் படிக்கணும்னா அதுக்கு ஒரு சில என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது, அது நீங்கள் ஜாயின் பண்ணுற யூனிவர்சிட்டிஸு காலேஜஸ் பொறுத்து மாறுபடும். சிஎல்ஏடி, எல்எஸ்ஏடி, ஏசிஎல்ஏடி இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம்
ஸ்லாட்ஸும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணுற யூனிவர்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி இது வந்து மாறும். இதுக்கு வந்து நீங்கள் ப்ளஸ் டூவில் வித் 50% மார்க் வாங்கியிருக்கணும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா இது வந்து நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா 3 வருஷம் லாயர் கோர்ஸ் படிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் 5 வருஷம் கோர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் லாயர் ரிலேட்டடாக தான் நீங்கள் படிப்பீங்க. இது உங்களுக்கு வந்து பேசுகிற தன்மை இந்த மாதிரியான ஸ்கில்ஸ்லாம் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ண முடியும். இதில் வந்து கிரிமினல் லாயர்ஸ்லாம் நிறைய சம்பாதிக்கிறாங்க, அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். சிவில் லாயர்ஸ் இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ்லாம் இதில் இருக்குது, ஸ்பெஷலைசேஷன். நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸாக வந்து பிபிஏ கோர்சஸ், அதாவது பிபிஏ முடிச்சுட்டு எம்பிஏ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வச்சுக்கலாம். பிபிஏ பொறுத்தவரை உங்களுக்கு பிபிஏ இன் ஃபினான்ஸ், எம்பிஏல எப்படி கோர்சஸ் இருக்கும், எம்பிஏல தமிழ்நாடு பொறுத்தவரை 10க்கும் மேற்பட்ட ஸ்பெஷலைசேஷன் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் பிபிஏக்கும் அவைலபிளாக இருக்குது. பட் பிபிஏ முடிச்சுட்டு போது உங்களுக்கு சேலரி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதுவே எம்பிஏவும் சேர்த்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சேலரி சூப்பராக இருக்கும், உங்களோட ஸ்கில் பேஸ்டில் சேலரி ரொம்ப ஹைக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? நெக்ஸ்ட் பிபிஏ பொறுத்தவரை உங்களுக்கு எக்கச்சக்கமான ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா பிபிஏ இன் ஃபினான்ஸ் எடுத்து படிக்கலாம், பிபிஏ இன் ஹச்ஆர், இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த ஐடி கம்பெனி இது மாதிரி பெரிய பெரிய கம்பெனியில் கேம்பஸ் ரெக்யூட் பண்ணுறவங்களே யாருன்னு பார்த்தோம்னா இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் ஆஃபீஸர்ஸ் தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பிபிஏ இன் ஐடி எடுத்து படிக்கலாம், பிபிஏ இன் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் எடுத்து படிக்கலாம், பிபிஏ இன் இன்சூரன்ஸ் எடுத்து படிக்கலாம். நெக்ஸ்ட் பிபிஏ இன் ஃபாரின் ட்ரேட், இதெல்லாம் படிக்கும்போது பார்த்தோம்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் இந்த மாதிரியான இடத்துல ஒர்க் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஓனாக கூட பிரான்ச் இந்த மாதிரியே வந்து எடுத்து ரன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் பிஎம்எஸ் எடுத்து படிக்கலாம், இதுக்கெல்லாம் எங்கெங்கே வேலை வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தா இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர், ஏஜென்ட் அண்ட் புரோக்கர் அந்த மாதிரி அதாவது ஏஜென்ட் அண்ட் புரோக்கர்னா என்னென்னு பார்த்தோம்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அனாலிசிஸ், லோன் ஆஃபீஸர் ஆகலாம், பெரிய பெரிய பேங்க்கில் இருக்கும்போது பார்த்தோமா அதுக்கு வந்து லோன் எடுத்து தர்ற அந்த ஆஃபீஸர் மார்க் ஒர்க் பண்ணலாம். ஸ்டாக் அனாலிஸ்ட், ரெக்கவரி ஏஜென்ட், அந்த லாஸ் கண்ட்ரோல் ஸ்பெஷலிஸ்ட் இந்த மாதிரியான போஸ்டிங்கெலாம் நீங்கள் வந்து போக முடியும். பட் நான் ஃபஸ்ட்டே சொல்கிறேன், நீங்கள் பிபிஏ படிக்கும்போது உங்களுக்கு சேலரி ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் எம்பிஏவும் சேர்த்து படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து சேலரி ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தோம்னா டிஸ்டன்ஸ்லேயோ ஆன்லைனில் கூட படிக்கலாம், ஆன்லைனில் நிறைய வெப்சைட்ஸ் அவைலபிளாக இருக்குது எம்பிஏ கோர்ஸ் படிக்கிறதுக்கு. சப்போஸ் உங்களால் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ண முடியாதுன்னா நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே கூட அந்த மாதிரி எடுத்து படிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பிசிஏ எடுத்து படிக்கலாம். பிசிஏ வந்து பார்த்தோம்னா எப்படி பிஇ பிடெக் அதாவது பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி முடித்தவங்களை கேம்பஸ்க்கு எப்படி ரெக்ரூட் பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் போய் பிசிஏ ஐடி இது மாதிரி முடித்தவங்களை வந்து டைரெக்டாக நிறைய பேர்த்த ரெக்ரூட் பண்ணுறாங்க. பட் அவங்களோட கொஞ்சம் உங்களுக்கு சேலரி கம்மியாக இருக்கும், பட் உங்களோட ஸ்கில்ஸ் சூப்பராக இருந்தால் நீங்கள் அவங்க அளவுக்கே வந்து சேலரி வாங்க முடியும். பட் இந்த கோர்ஸ்லாம் எடுத்து படிக்கும்போது நீங்கள் வந்து மைண்டில் என்ன வச்சுக்கணும் பார்த்தா கம்ப்யூட்டர் பேஸில் நிறைய கற்றுக்கணும், நிறைய ஆன்லைன் ஆஃப்லைன் கோர்சஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. பிசிஏ அதாவது கம்ப்யூட்டர் அண்ட் ஐடி பொறுத்தவரையும் பார்த்தோம்னா டேட்டா சயின்ஸ், டெவோப்ஸ் இன்ஜினியர், கிரிப்டோகிராஃபி ரிலேட்டடாக, பிக் டேட்டா ரிலேட்டடாக, இது மாதிரி எக்கச்சக்கமான ஃபீல்டு வந்து நாளுக்கு நாள் வந்து டெவலப் ஆகிட்டு, ஆட்டோமேஷன் இண்டக்ஷன், அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஏஐ, நெக்ஸ்ட் ப்ரோக்ராமிங் பொறுத்தவரை நிறைய இருக்குது, ப்ரோக்ராம் அனலிஸ்ட், ப்ரோக்ராம் இன்ஜினியர் இந்த மாதிரி வந்து போஸ்டிங்கெலாம் வந்து நீங்கள் போக முடியும். பட் இதுக்கெலாம் என்ன பண்ணணும்னு பார்த்தா நீங்கள் சைட்லேயே வந்து உங்களோட ஸ்கில்ஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு பார்த்து வந்து சூஸ் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா உங்களோட சப்ஜெக்ட் ரிலேட்டடான கோர்சஸ்லாம் என்னென்னு பார்த்தோம்னா இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஹை சேலரி தரக்கூடியது, பட் படிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் இந்த மாதிரியான ஃபீல்டெலாம் போகணும்னு நினச்சிங்கன்னா ஹார்டர் போட்டு படிச்சிங்கன்னா சூப்பராக சேலரி வாங்கலாம், மந்த்லியே லேக் கணக்கில் நீங்கள் வந்து சேலரி வாங்கலாம். இதுக்கெலாம் வந்து பார்த்தா த இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா இதுக்கிட்ட வந்து ஒரு அப்ரூவ் இருக்கணும் உங்களுக்கு, அதுக்கப்புறம் நீங்கள் கோர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்காக நிறைய கோர்சஸ் சென்டர்ஸ்லாம் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தா நீங்கள் என்னென்ன மாதிரியான பொசிஷன் போக முடியும் பார்த்தா ப்ரைவேட்டில் ப்ராக்டிஸ் பண்ண முடியும், அட்வைசர் ஆக முடியும், ஃபினான்சியல் அட்வைசர் இந்த மாதிரியான போஸ்டிங்கெலாம் வந்து போக முடியும். இதுக்கு ப்ளஸ் டூ வித் 50% மார்க் வாங்கியிருக்க முடியும். இது ரிலேட்டடாக வந்து பார்த்தோம்னா கம்பெனி செக்ரட்டரி, அப்புறம் வந்து பார்த்தோம்னா அக்சாரிக் சயின்ஸ்லாம் வந்து இப்போ ஸ்கோப் பயங்கரமாக இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த அக்சாரி சயின்ஸ்லாம் படிக்கும்போது நீங்கள் ஏசிஇடின்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த கம்பெனி செக்ரட்டரி கோர்ஸ்லாம் முடிக்கும்போது நீங்கள் அட்வைசர், அப்புறம் வந்து பார்த்தோம்னா கார்பரேட் பிளானர் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் வந்து போக முடியும். நெக்ஸ்ட் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட், இது ரிலேட்டடாகவே சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ரிலேட்டடாகவே சார்ட்டர்ட் அக்கௌண்ட், கம்பெனி செக்ரட்டரி, அக்சாரி கோர்சஸ், காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட், காஸ்ட் அக்கரஷி அக்கௌண்டன்சி இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் இருக்குது, நிறைய அவைலபிளாக இருக்குது. பட் இதுக்கெலாம் வந்து நீங்கள் எக்ஸாம்ஸ் நிறைய கிளியர் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சமில் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் போட்டு படித்தா மட்டும்தான் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் இண்டிவிஜுவலாக கூட இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பாங்க. பட் இதுக்கெலாம் உங்களுக்கு தேவை நல்ல ஹார்ட் ஒர்க் வேணும், டெடிக்கேட்னு நீங்கள் படிக்கணும். ஸோ வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பிஏ கோர்சஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்க பிஏ கோர்சஸை விட நீங்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடான கோர்சஸ் தான் எடுக்க முடியும். பிஏ இன் ஹியூமனிட்டிக்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ், பிஏ இன் ஆர்ட்ஸ், ஆர்ட்ஸ்லேயே வந்து பார்த்தோம்னா ஃபைன், விசுவல், பெர்ஃபார்மிங் இது ரிலேட்டடாக இருக்குது. பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் இருக்குது,
நெக்ஸ்ட் வந்து பேச்சுலர் ஆஃப் டிசைன் கோர்சஸ் படிக்கலாம். பேச்சுலர் ஆஃப் டிசைன்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இன்டீரியர் டிசைன்லேருந்து ஃபேஷன் டெக்னாலஜிலேருந்து ஃபுட் டெக்னாலஜி, அதாவது செப்பல்ஸ்க்கெலாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற டெக்னாலஜி, இது மட்டும் இல்லாமல் ஜுவல்லரி மேக்கிங், அது மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. அனிமேஷன் கூட பேச்சுலர் ஆஃப் டிசைன் இருக்குது. இந்த மாதிரியான கோர்சஸ் எடுத்து படிக்கலாம். இதிலே பேச்சுலர் ஆஃப் ஃபேஷன் டிசைன்ஸ் இருக்குது. இதுக்கெலாம் வந்து நீங்கள் வந்து என்ஐஎஃப்டிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை டிபெண்ட் அப்பான் நீங்கள் ஜாயின் பண்ணுற யூனிவர்சிட்டியில் ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சா அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி வந்து என்ஐஎஃப்டி தான் வந்து நிறைய காலேஜஸில் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிஎஸ்சி இன் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்டு ட்ராவல். இதில் வந்து பார்த்தா இருக்க ஸ்பெஷலைசேஷன்லாம் என்னென்னு பார்த்தோம்னா டூரிசம், டூரிசம் கம்பெனி பேஸில், கைடு, இன்டர்நேஷனல் லெவலில், இந்த மாதிரியான போஸ்டிங்க்கெலாம் நீங்கள் போக முடியும். இதுக்கெல்லாம் போகிறதுக்கு உங்களுக்கு இந்த பிஎஸ்சி ஹாஸ்பிட்டாலிட்டி இன் டூரிசம் ட்ராவல் இதெல்லாம் பற்றி படிக்கிறவங்க உங்களுக்கு கொஞ்சம் பேஷன்ஸ் தேவை, பொறுமை கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா வந்து பார்த்தா பலதரப்பட்ட மக்களை வந்து நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். அவங்க கேட்குற கேள்விக்கெலாம் நீங்கள் வந்து தயங்காமல் பதில் சொல்கிறவங்களாக இருக்கணும். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரியான டூர் ட்ராவல், ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட்லாம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல பொறுமை இருந்தால் கண்டிப்பாக ஈஸியாக வந்து நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும், நிறைய கிளைண்ட்ஸை ஈஸியாக சம்பாதிக்க முடியும். நெக்ஸ்ட் பிஎஸ்சி இன் டிசைன், இது பேச்சுலர் ஆஃப் டிசைன்ஸ் மாதிரி தான். இதில் வந்து பார்த்தா ஃபேஷன் டெக்னாலஜி, இன்டீரியர்ஸ் டெக்னாலஜி, கம்யூனிகேஷன் டிசைன்ஸ், ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு எது சூஸாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஜேர்னலிசம் ரிலேட்டடாக பேச்சுலர் ஆஃப் ஜேர்னலிசம் அண்டு மாஸ் கம்யூனிகேஷன், இதெல்லாம் வந்து 3 வருஷம் கோர்ஸ். இதிலே வந்து பார்த்தா நிறைய ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. என்னென்னு பார்த்தா ஜேர்னலிசம், மியூசிக் அண்ட் சவுண்டு ப்ரொடக்ஷன், ஃபிலிம் அண்டு டிவி, மீடியா பிளானிங், இந்த மாதிரியான ஸ்பெஷலைசேஷன் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஏற்கனவே சொன்ன மாதிரி பேச்சுலர் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இன் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரியானதுக்குலாம் வந்து பார்த்தா 12th தான் குவாலிஃபிகேஷன். எந்த குரூப் வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் என்னென்ன ஸ்பெஷலைசேஷன் இருக்குன்னு பார்த்தா ஃபுட் அண்டு பிரிவேஜ் சர்வீஸ், ஹவுஸ் கீப்பிங், அது இந்த மாதிரியானதெல்லாம் இருக்கும். உங்களுக்கு ஃபுட் ரிலேட்டடாக இருக்கும். ஹவுஸ் கீப்பிங், அதாவது ஒரு பெரிய 5-star ஹோட்டலாக எப்படி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது, கஸ்டமர் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறது, கிளைண்ட் எப்படி அட்ராக்ட் பண்ணி அவங்களை உங்கள் ஹோட்டலில் ஸ்டே பண்ண வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை ஃபுல்லாக நீங்கள் வந்து இந்த கோர்ஸில் படிப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பேச்சுலர் ஆஃப் ஜேர்னலிசம் இருக்குது, பேச்சுலர் ஆஃப் மாஸ் மீடியா இருக்குது, பேச்சுலர் இன் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ட்ராவல் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி கோர்சஸ்லாம் இருக்குது. பிஏ அனிமேஷன்ஸ் இருக்குது. பிஏ அனிமேஷன்ஸ்லாம் பொறுத்தவரை உங்கள் ஸ்பெஷலைசேஷனில் நிறைய இருக்கும். விசுவல் எஃபெக்ட்ஸ்க்கு தனியாக இருக்கும், 2D 3D அனிமேஷனுக்கு தனியாக இருக்கும், கிராஃபிக் வெப் டிசைனுக்கு தனியாக இருக்கும், சவுண்ட் அண்டு வீடியோ எடிட்டிங்க்கு தனியாக இருக்கும், அனிமேஷன் ஃபிலிம் மேக்கிங்க்கு தனியாக இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி, இல்லை உங்களுக்கு சீனியர்ஸ் யாராவது இருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்க, அவங்க மூலமா உங்களுக்கு எதில் இருக்குது அப்படிங்கிற நாலேஜை கெயின் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டீச்சர் லைனில் போகணும் அப்படிங்கிற உங்களுக்கு ஆசை இருந்தால் நீங்கள் டிப்ளமோ இன் எஜுகேஷன் கோர்சஸ் எடுத்து படிக்கலாம். இது வந்து பார்த்தா நர்சரி, கிண்டர் கார்டன், இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து டீச்சராக போகலாம். இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி விமன்ஸ்க்கு, கேர்ள்ஸ்க்கு வந்து இந்த டிபார்ட்மெண்ட்லாம் ரொம்ப ஒத்து போகும். ஏன்னா டீச்சரிங் லைன்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச லைன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி போகலாம். பிஎஸ்சி இன் அப்ளைடு மேக்ஸ் எடுத்து படிக்கலாம். பேச்சுலர் ஆஃப் இவெண்ட் மேனேஜ்மெண்ட், இப்போல்லாம் இவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்குலாம் எக்கச்சக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துகிட்டே இருக்குது. ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும்னா இவெண்ட் மேனேஜ்மெண்ட் தான் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரியான கோர்சஸ் எடுத்து படிக்கலாம். பேச்சுலர் ஆஃப் ஃபேஷன் டிசைன், பேச்சுலர் ஆஃப் எலமெண்ட்ரி எஜுகேஷன், இதெல்லாம் வந்து 4 இயர்ஸ் கோர்சஸ். அப்புறம் டிப்ளமோ இன் எலமெண்ட்ரி எஜுகேஷன், இதெல்லாம் 2 இயர்ஸ் கோர்சஸ் எடுத்து படிக்கலாம். பிஎஸ்டபிள்யூ பேச்சுலர் ஆஃப் சோசியல் ஒர்க் எடுத்து படிக்கலாம். இதெல்லாம் 3 வருஷம் கோர்ஸ். பட் இதுக்கெலாம் உங்களுக்கு சர்வீஸ் மேலே நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். பேச்சுலர் ஆஃப் ஒகேஷனல் குரூப் எடுத்து படிக்கலாம். பிஏ குரூப்ஸ்லாம் எடுத்து படிக்கலாம். இன்டகிரேட்டட் பிஎட், இதெல்லாம் 4 இயர்ஸ் கோர்ஸ் தான். அதாவது நீங்கள் ஒரு டிகிரி ப்ளஸ் பிஎட் ரெண்டையுமே சேர்த்து நீங்கள் 4 இயர்ஸில் முடிச்சிருவீங்க. இதுவே நீங்கள் தனியாக போய் ஒரு டிகிரி அப்புறம் பிஎட் படிக்கும்போது உங்களுக்கு 5 இயர்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி குயிக்காக முடிக்கணும்னா அதுக்காக யூனிவர்சிட்டி காலேஜஸ்லாம் இருக்குது, அங்கே சர்ச் பண்ணி இங்கே வந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம். நெக்ஸ்ட் டிஇட் படிக்கலாம். பிஐடி பேச்சுலர் ஆஃப் இன்டீரியர் டிசைன்ஸ், பேச்சுலர் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ், ஏர் ஹோஸ்டல் ட்ரைனிங் கூட இங்கே பழகலாம். ஏர் ஹோஸ்டல் ட்ரைனிங்லாம் பார்த்தா 1-2 இயர், நீங்கள் ஜாயின் பண்ணுற யூனிவர்சிட்டி காலேஜஸ் சென்டர்ஸ் பேஸில் வந்து இது மாறுபடும். ஸோ காமர்ஸ் முடித்தவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுலாம் இல்லைங்க. நீங்கள் உங்களோட ஹார்ட் ஒர்க்கை போட்டு டெடிக்கேஷனோடு படிச்சிங்கன்னா எந்த ஃபீல்டில் வேணாலும் அச்சீவ் பண்ணலாம். பட் அதுக்கு உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சு நீங்கள் எஃபெக்ட் போடுங்க. ஸோ இந்த வீடியோ மூலமா காமர்ஸ் முடிச்சவங்களுக்கு என்னென்ன மாதிரியான கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த ஒவ்வொரு கோர்ஸை பற்றி நான் தனித்தனி ஒரு வீடியோவாக போகிறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் நல்ல டெப்த் நாலேஜ் கிடைக்கும். இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.